Hi friends, welcome to Sangha's Cafe. So, in this video, we will see biryani. So, egg biryani is how So, egg biryani is a very simple method. We will do pressure cooker. Rombave taste irukum vaanga idu eppadi seiyalanu paakalam so mutta biryani seiyradhukku vandu na or 6 muttaiya vandu nalla boil panni eduthukuren so muttaiya vandu or 10 nimisham alavukku nalla idha boil panni eduthukonga so indha muttaiya nalla boil ana piragu idoda thola urichittu idoda sides la light ah indha mari slices mari cut panikonga so appo dhaan nama masala mix pannumbodhu adoda masala vandha nalla coat aayittu varum so ipo masala add panikalam ipo or plate la 1 teaspoon alavukku red chili powder 1/2 teaspoon alavukku illa manjathool 1/2 teaspoon alavukku idhila garam masala idhukku theviyana alavukku idhila konjama salt add panikiren ipo idhila கொஞ்சமா நம்ம oil விட்டுட்டு இந்த மசாலாவை நல்லா mix பண்ணிக்கலாம் சோ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இத mix பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்துட்டு முட்டைய வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் சோ இப்போ இத நல்லா mix பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோட இந்த முட்டை நல்லா ஊறட்டும் சோ இப்போ ஒரு panல நம்ம கொஞ்சமா oil விட்டுக்கலாம் oil நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம இப்போ இந்த மசாலாவோட ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த முட்டையை இதல சேர்த்துக்கலாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு இது லைட்டா ரோஸ்ட் ஆயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்ல இந்த மசாலா வந்து லைட்டா ரோஸ்ட் ஆனா போதும் சோ அடுத்ததா 250 கிராம்ஸ் வரைக்கும் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கறேன் இத நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சி எடுத்துறலாம் So, இப்ப பிரஷர் குக்கர்ல 50 கிராம் அளவுக்கு oil விட்டுக்கலாம் oil நல்லா ஹீட் ஆன பிறகு இதல கரம் மசாலா ஐட்டम्स நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதல ரெண்டு இலை 2 இன்ச் அளவுக்கு இதல பட்டை சோ இது கூடவே 4 ஏலக்காய் 1 கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு 8 கிராம்பு இதல சேர்த்துக்கலாம் சோ இது கூடவே ஒரு ஸ்டார் அனாசிய இந்த மாதிரி உடைச்சிட்டு இதல சேர்த்துக்கறேன் இப்போ இந்த கரம் மசாலா ஐட்டम्स லைட்டா இந்த oil-ல வதக்கி விட்டுக்கலாம் So, இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் லோ फ्लेம்லயே வெச்சு லைட்டா இத வதக்கி விட்டுக்கலாம் சோ இந்த கரம் மசாலா ஐட்டम्स வந்து லைட்டா வதங்கன பிறகு இப்போ இதல 3 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ இதல சேர்த்துட்டு நல்லா இத வதக்கி விட்டுக்கலாம் சோ இதல கொஞ்சமா நம்ம salt சேர்த்துட்டு இந்த onion-ஐ நல்ல golden brown வரைக்கும் நல்லா இத slow process-ல வதக்கி விட்டுக்கலாம் So, onion வந்து நல்லா வதங்கன பிறகு இப்போ இதல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சோ இப்போ இத நல்லா வதங்கன பிறகு ஒரு கை ஃபுல்லா நம்ம புதினா இலையையும் ஒரு கை ஃபுல்லா கொத்தமல்லி இலையையும் நம்ம இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சோ இப்போ இந்த புதினாவும் இந்த கொத்தமல்லி இலையையும் நல்லா வதங்கன பிறகு இப்போ இதல 3 தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸஸா கட் பண்ணிட்டு இதல சேர்த்துக்கலாம் சோ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் சோ நல்லா மேஷ் ஆகணும் அந்த அளவுக்கு இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சோ இப்போ இதல மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் chili powder 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதல ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை இத மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா குக்க ஆயிட்டு வந்திருச்சு சோ இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் oil வந்துட்டு நல்லா மசாலாவோட பிரிஞ்சி வருது இந்த மாதிரி வரணும் அப்பதான் அந்த பிரியாணி வந்து நல்ல फ्लेவரா டேஸ்டா இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கன பிறகு இப்போ இதல 1/2 lemon juice பிழிஞ்சி விட்டுக்கலாம் சோ இப்போ இது வந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சோ இந்த lemon juice வந்து எல்லா மசாலாலயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி ஒரு தடவை நல்லா இத கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா mix பண்ண பிறகு இப்போ இதல தண்ணி சேர்த்துக்கலாம் சோ 1 glass பாஸ்மதி அரிசிக்கு 1/2 glass அளவுக்கு இதல தண்ணி சேர்த்துக்கணும் சோ நான் வந்துட்டு 250 grams அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கறேன் சோ இதல வந்து 400 ml அளவுக்கு இதல தண்ணி சேர்த்துக்கறேன் தண்ணி சேர்த்துட்டு இத நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா லைட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தடவை கொதி வரணும் கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டா ஒரு தடவை mix பண்ணி விட்டுக்கோங்க
ஸோ இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் லைட்டாக போட்டு விட்டுறலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடிட்டு போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு நம்ம விட்டுறலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதனால் இந்த பிரியாணியை குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் இருந்தால் போதும். மீதி 10 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட டேஸ்ட்டான முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லா ரைஸுமே உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லைட்டாக ஒரு தடவை இதை கலந்து விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.